இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, பொதுவாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கூடிய ஒரு விஷயம். அப்போது இது எங்கே பிரச்சனையாக முடியுதுன்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க, அவனை பாரு அவன் எப்படி வாழ்கிறான்னு, நீ என்ன வாழ்ந்துட்டுருக்குற, நம்மளாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதே மாதிரி இறைவன் நீ அவங்களுக்கு மட்டும் அவங்க விஷயத்தை கொடுத்துருக்குறாரு, நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு கூட ஒரு விஷயம் வரும். அப்போது அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னும்போது ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகும், அவங்கள விட இதை சாதிச்சு காட்டணும்னு ஒரு வேகம் ஒன்று உருவாகும். இப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, அங்கே ஒரு விஷயம் அப்படி தோன்றும் போது தானே ஒரு புஷ் நம்மளுக்குள்ளே ஏற்படுது, அப்போ அது ஒரு விஷயம் தானே நம்மளை ஓட வைக்கும் அப்படின்னா நிச்சயமாக ஓட வைக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, யார் எப்படி வாழ்கிறாங்களோ அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கணும். அது அவங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டது, நம்மளுக்கு என்ன இங்கே கொடுக்கப்பட்டிருக்கோ அது இறைவன் நிச்சயமாக கொடுப்பார். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயம் நிச்சயமாக வந்து சேராமல் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது, 200% வந்தே சேரும். ஆனால் அவங்க என்ன வாழ்க்கை இங்கே வாழணும்னு வந்திருக்காங்க, அந்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எந்த வாழ்க்கையை வாழணும்னு வந்திருக்குமோ அந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிச்சயமாக வரும். அப்போ என்னன்னா, நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்க செய்த சில செயல்களுக்கான விளைவாக அவங்க சில விஷயத்த இங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அதை செய்யலை அப்படின்றதுக்காக நீங்க வேற ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்மளுக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ வரும். நீங்க அவங்களை பார்த்து அவங்க அப்படி ஆயிட்டாங்க, நம்மளுக்கு வரலையே, நம்மளுக்கு வரல, நம்மளுக்கு வரல அப்படின்னா அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு அந்த மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்களா, அது இருக்கவே இருக்காது, கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ இன்னைக்கு வந்து பாரு, நான் எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்ன வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஒருத்தர் நம்ம முன்னாடி கேள்வி கேட்கறானா, உன்னை விட நான் இன்னைக்கு பெரிய அளவு வந்து காட்டுறேன், ஃபியூச்சர்ல உன்னை விட பெரிய அளவு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்க போட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அவன் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ அந்த பர்சன் உங்களை அந்த பர்சனை நீங்க பார்க்கும் போதுன்னா, அவன் இப்ப ஒரு ரெண்டு கார் வச்சிருக்கானா, இப்ப நம்ம எத்தனை வச்சிருக்கோம், ஒன்னு தான் வச்சிருக்கோம், ஓகே. அடுத்து திரும்ப ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவன் வந்து ஒரு அஞ்சு கார் வாங்கியிருப்பான், அஞ்சு கார் வாங்கியிருக்கும் போது நம்ம நாலு கார் தான் வச்சிருப்போம். அப்ப இன்னொன்று நம்மளுக்கு என்ன தோணும் தெரியுமா, ஓகே நம்மளோட இன்னும் ஒரு கார் ஜாஸ்தி வச்சிருக்காங்க, அப்ப இன்னும் ஓடணும். இப்படி ஓட 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 அவனை பார்த்து 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 நீங்க ஓடும்போது கடைசியில் அவன் ஒரு எட்டு கார் வச்சிருக்கும் போது நீங்க ஒரு ஏழு கார் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, ஓகே இன்னும் ஓட வேண்டியது இருக்கு, அவனை விட ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கீங்களே தவிர உங்களோட நிம்மதி என்னவோ அதை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரி, இன்னைக்கு அவன் வந்து உங்களோட காம்படிட்டரா இருக்கான், இப்ப நாளைக்கு இன்னொருத்தன் வரான், அவன் வந்து ஒரு 30 கார் வச்சிருக்கான், நான் எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா, நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, 7 கார் 8 கார் இல்ல, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னா அவன் மேல உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். 30 கார் வச்சிருந்தாதான் அவன் நம்மளை மதிப்பான், அப்ப 30 காருக்கு ஓடு, 30 கார் வாங்கணும், அப்பதான் அவனை நம்மளை மதிப்பான் அப்படின்றனால 30 காருக்கு நீங்க ஓடும்போது அவன் மேல உங்களுக்கு போட்டி போறாமதான் ஜாஸ்தியாகும். அவனை பார்க்கும்போது உங்களுக்கு வெறுப்பு கிரியேட் ஆகும், ஏன்னா அவனை விட நீங்க அதிகமா சம்பாதிக்கணும், அவனோட உங்களுக்கு உயர்வா அந்தஸ்துல நீங்க இருந்து காட்டணும். அப்ப அவன் மேல என்ன ஆகும், ஒரு வெறுப்பு கிரியேட் ஆகும், அவனை பார்க்கும்போது அவன் நம்மளை விட அதிகமா இருந்தானா ஒரு கோபம் வரும், அவனை எப்படி கீழே இறக்குறதுன்னா பாப்பீங்க, அங்க எங்க கருணை வரும், எங்க அன்பு வரும், உங்களுக்கு வரவே வராது. அப்போ அதே மாதிரி பணத்தை நோக்கின சிந்தனை மட்டுமே உங்களுக்கு இருக்குன்னா நீங்க நினைச்சு பாருங்க, எப்படியாவது பணத்தை சேர்க்கணும்னு மட்டும்தான் இருப்பீங்களே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது. இப்போ இன்னைக்கு ஒரு 100 ரூபா வருது, மற்றவங்க வந்து பசியால வாடிட்டு இருக்காங்க, இந்தடா வச்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு வராது. இந்த 100 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து வச்சுனா அடுத்த ஒரு நாளைக்கு உதவுமேன்ற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீ இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கியா, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களை எதுவுமே பாதிக்காது. ஓ நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற, இதை விட நான் வாழ்ந்து காட்டுறேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அன்பு வராது, கருணை வராது, எதுவுமே உங்களுக்கு வராது, போட்டி பொறாமை மட்டும்தான் அதிகரிக்கும். அப்ப பார்க்கும்போதுலாம் அவன் மேல ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகிட்டு வரும். இப்படி எத்தனை பேர் உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், இப்படி ஒரு 10 பேர் உங்களோட வாழ்க்கையில தூண்டி விட்டுட்டே இருந்தாங்கன்னா 10 பேருக்காகவுமே தான் நீங்க ஓடிட்டுருக்கீங்களே தவிர உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு வாங்கிருக்கவே மாட்டீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. அவன் மேல வெறுப்பு உண்டாகும், கடுப்பு உண்டாகும், அவனை எப்படியாவது அடிச்சுட்டு கீழே தள்ளிட்டாவது மேலே ஏறணும்னு நினைப்பான். இப்ப அப்படிதானே நடந்துட்டு இருக்கு, இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து கிட்டத்தட்ட பல பிசினஸ் என்னை விட நீ அதிகமா சம்பாதிக்கணும், நான் அடிச்சுட்டு உன்னை கீழே தள்ளிட்டு நான் மேல டாப்ல வருவேன், இப்படி வந்து நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு நீங்க சம்பாதிச்சுக்கிறீங்க சந்தோஷம், ஆனா மத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழாது. இப்போ ஒரு 5 BHK இல்ல வந்து ஒரு 10 BHK கூட நீங்க கட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, படுக்கிற எங்க படிப்பீங்க, இந்த ஒரு சின்ன இடத்துல படிப்பீங்களா, இந்த இடத்தை தாண்டி முழுவதுமாக இந்த ரூம் ஃபுல்லா நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்து காட்டுங்க பார்ப்போம், முடியாது. இடம் மாறி வேணா படுக்கலாமே தவிர, ஆனா அந்த ஸ்பேஸை தாண்டி உங்களால படுக்க முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய இடம் இருந்தாலும் மாறி மாறிதான் உங்களால படுக்க முடியுமே தவிர ஒரே நேரத்துல மொத்தத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சு உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னா மத்தவங்களுக்காக ஓடுறது முதல்ல நீங்க நிப்பாட்டணும். ஐயோ அப்போ நான் வந்து இப்படி நின்றுனா வந்து என்ன கேவலமா நினைச்சிருவானே அப்படின்னா அவனுக்கு அது கொடுக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமா வச்சுங்கன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு
வாழ்த்து தெரிவிச்சு அவங்க நல்லா இருக்கணும் நீங்க வெயிட்டிங் அவ்வளவுதான், நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைச்சுங்க. அவன் கீழே இறங்கணும்லாம் நீங்க நினைக்கிற அவசியம் கிடையாது. ஆனா வாழ்க்கை என்னைக்குமே இப்படியே இருக்காது. இப்போ இப்படி இருக்கிற ஒரு சுழற்சி இப்படி திரும்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இப்படின்றதுக்குள்ள நடக்குமா? அப்ப நீங்க ஏதோ ஒரு அகங்காரத்துல மத்த விட நீங்க இப்படி பேசுவீங்கன்னு வைங்களேன், என்னைக்கு வேணா உங்க வாழ்க்கை மாறும் மட்டும் நீங்க நினைச்சுங்க. என்னைக்கு வேணா உங்க வாழ்க்கை மாறும். இப்ப நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கீங்க, கீழே இருக்கக்கூடிய ஒண்ணுமே வச்சிடல, இவனை பத்தி நீங்க கேவலமா பேசிட்டே இருக்கீங்க. இப்ப இந்த 50 கோடி அப்படியே எங்கிட்ட திருப்பி கொடுக்குறதுக்கு இறைவனுக்கு கொஞ்சம் நேரம் கூட வேண்டாம். இப்படின்றக்குள்ள நடக்கும். எப்படி இப்படின்றக்குள்ள நடக்கும்? பல எக்ஸாம்பிள்ஸ் என்னால கொடுக்க முடியும். இப்படின்றக்குள்ள நடந்ததுலாம் இப்படின்றக்குள்ள ஒருத்தனால ஒருத்தனை உயர்த்தவும் முடியும், இப்படின்றக்குள்ள ஒருத்தனை இறக்கவுமே முடியும். அதனால எப்ப எந்த ஒரு விஷயம் வரும் அப்படின்றதுலாம் தெரியாது. நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க உங்க மேல ஒரு வெறுப்பு காமிச்சாலும், பாரு நீ எல்லாம் என்ன இருக்கிற, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு பத்தியா, கோடி கணக்குல எனக்கு சொத்து, அந்த சொத்து ஃபுல்லா என்னோடதுதான், இந்த சொத்து ஃபுல்லா என்னோடதான், அங்க இருக்க இடம் ஃபுல்லா நான் வாங்கி போட இடம் தான், உனக்கு என்ன இருக்கு, வாழ்றது கூட உனக்கு வீடு இல்லை, வெறும் 10 ரூம்ல தான் தங்கிட்டு இருக்க அப்படின்னா, உனக்கு இறைவன் அதை கொடுத்துருக்காரு, எனக்கு இறைவன் அதை கொடுத்துருக்காருன்னு அவங்க கிட்ட சொல்லலனாலும் உங்களோட மனதுக்குள்ள அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்பட்டுடணும். அப்போ இந்த சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு போது, ஏதோ ஒரு காலகட்டத்துல அவன் வந்து டவுன்ல ஆவான், நீங்க ஜாஸ்தி ஆகுறீங்க அப்படின்னு போது, திரும்பவும் அவன் என்ன பண்ணாலும் அதே ஒரு விஷயத்த நீங்க பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போ என்ன தெரியுமா நீங்க பண்ணணும்? அவன் உங்க மேல வெறுப்பு காமிச்சிருந்தாலும், அவன் உங்களை மதிக்காம நடத்தி இருந்தாலும், அவன் டவுனான ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது நீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா, அப்ப அவனை நீங்க மதிப்புடன் நடத்துங்க, அவனை கூப்பிட்டு வச்சு அரவணைத்து கொடுங்க, அப்பா அவன் அதை உணர்வான். அதாவது இருக்குதுலேயே மிகப்பெரிய ஆயுதம், கூர்மையான ஆயுதம் எது தெரியுமா? நீங்க காட்டக்கூடிய கோபமோ வெறுப்போ இதெல்லாம் கிடையாது, அன்புன்ற ஆயுதம் ரொம்ப கூர்மையானது. என்னங்க அன்புன்ற ஆயுதம் எப்படிங்க கூர்மையானது அப்படின்னா, தண்ணீர் போல இருக்கும். அதாவது தண்ணி போல இருக்கும். எப்படிங்க தண்ணியில எப்படிங்க வெட்ட முடியும் அப்படின்னா, தண்ணி அடிச்சு அடிச்சுதான் கல்லையே உடைப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபோர்ஸ், தண்ணியோட ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை அடிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிருந்தாலும் அது ஓட்ட போட்டுரும். தண்ணி ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பில்லரா இருந்தாலும் அரிச்சிடும், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தா இருந்தாலும் ஓட்டப்படுற கல்லையே அறுத்து எடுக்கும் தண்ணி. அப்ப என்ன, அந்த அன்புன்ற ஒரு விஷயம் நீர் போல இருந்தாலும் அதோட வீரியம் ஜாஸ்தியாக ஆக 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 அந்த கல்லே கரைஞ்சிடும், அந்த கல்லே உடஞ்சிரும். இப்ப நீங்க ஒருத்த வந்து உங்ககிட்ட விருப்பம் காமிச்சிருக்கான், நான் இப்படி எல்லாம் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட அப்படி இருந்திருக்கா வைங்களா, இப்ப நீங்க ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்தீங்க, அவர் டவுனான ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, இப்ப கூப்பிட்டு ஆரம்பிச்சு என்ன வேணும் உனக்கு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கான விஷயத்த, உனக்கு ட்ரெஸ் இல்லையா நான் வாங்கி தரேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனை கவனிச்சுட்டீங்க வைங்களேன், அந்த இடத்துல அவனுக்கு ஒரு உடையும், ஒரு பிரேக் ஆகும். சார் எப்படி நம்ம வந்து கேவலமா நம்ம நடந்துட்டோம் நம்மளோட லைஃப்ல, இப்ப நம்ம காட்டின அவங்க மேல வெறுப்புக்கு, அவங்கள இந்த நேரம் நம்ம மேல வெறுப்பு தான் காமிச்சிருக்கணும், நம்ம அவங்க மேல காமிச்ச அந்த அகங்காரத்துக்கு நம்ம மேல வெறுப்பு தான் காமிச்சிருக்கணும், ஆனா அதெல்லாம் காட்டாம நம்ம கிட்ட அன்பா இருக்காங்களே அப்படின் போது கண்ணீர் ஊத்தும். பல பேர் பார்த்ததுனாலதான் நான் சொல்றேன், கண்ணீர் ஊத்தி அழுவாங்க, தப்பு பண்ணேன் லைஃப்ல, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரம் மொத்தம் இங்க உடையும். எப்படி உடைக்க முடியும் அப்படின்னா, மீண்டும் அவன் வெறுப்ப காமிச்சா நான் வெறுப்ப காட்டுறேன்னா உடையாது அந்த இடத்துல, அவனுக்கு இன்னும் கடுப்பு தான் ஆகும், சார் நான் இறங்கிட்டேனே அவன் ஜெயிச்சான் அப்படின்னு வெறுப்பு தான் உண்டாகும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்க அன்பை காமிச்சின்னு வைங்களேன், டோட்டலா அவங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவான். இருக்கிறது மிகப்பெரிய கூர்மையான ஆயுதம் ஒருத்தனை நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அன்பு மட்டும்தான். அவன் பெரிய அளவே இருந்திருப்போம், அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல இருந்திருப்போம். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, இப்ப நான் வந்து அவங்க சொல்லும் போது நானும் என்னோட வாழ்க்கையில பெரிய ஆளா இருந்தா தான் நல்ல விஷயம் அப்படின்னா, நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லல, ஆனா இறைவன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்ப நீங்க அப்படி நீங்க கிரியேட் பண்ணணும், நம்ம அப்படி வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு வராது, அன்பு வராது, கருணை வராது, எந்த ஒரு உயிரத்தின் மீதும் உங்களுக்கு வந்து அந்த அக்கறை வராது. நீங்க வளரணும்னு மட்டும்தான் இருப்பீங்க, பொசசிவா தான் இருப்பீங்களே தவிர நீங்க வந்து மத்த மனித நேயத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. சோ அன்பா இருங்க, மற்றவங்க வளர்றானா சந்தோஷப்படுங்க, மற்றவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கா ரொம்ப சந்தோஷம், நீ நல்லது பண்ணிருக்க உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கான ஒரு விஷயம் எப்போ வருமோ அப்போ வரும் அப்படின்ற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, எந்த ஒரு சூழல் வந்தாலும் உங்களோட மனம் தளராம இருக்கும், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்க மனம் உடையாம இருக்கும். அப்படி இன்னைக்கு ஒரு 100 ரூபா உங்களுக்கு கிடைச்சாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அது எனக்கு போதும், இறைவன் கொடுத்தது இன்னைக்கு இந்த 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு சூழல் வந்தாலும் உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஆனா அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க 10 கார் வாங்கிட்டாங்க, இவங்க 20 கார் வாங்கிட்டாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை பாதிக்கும். ஒன்னு இல்ல, அவங்க ஒரு சாரி எடுத்திருப்பாங்க, அந்த சாரி கூட உங்களை துன்பத்துக்குள்ள கொண்டு போயிடும். என்னங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சாரி எல்லாம் எடுத்திருக்காங்க, எனக்கு சாரி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களை துன்பத்துக்குள்ள எடுத்துட்டு போயிடும். அதனால எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும், இது எனக்கு கொடுக்கப்பட்டது, இறைவன் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, அதுலயே நான் நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைவுக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அவன் வந்து உயர்ந்ததாகவே இருந்துட்டு போறான், தோக்குறதுக்கு நீங்க தயாராக போனா, நான் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், அவன் பெரியாளா இருக்கான், நீ தான்டா பெரிய ஆளுன்னு சொல்லி விட்டுருங்க, தோத்துருங்கன்ற நான்
நீ தான் பெரிய ஆளு. ஆமா நீ வந்து பெரிய ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கியா, நீ தான் பெரிய ஆளு. இப்போ 10 கார் வச்சிருக்கியா, ரொம்ப சந்தோஷம், நீ தான் பெரிய ஆளு. இப்படி பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு நீங்க அவன் தோத்து பாருங்களேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும் நான் தான் பெரிய ஆளுன்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காது. அதே மாதிரி நான் தான் பெரிய ஆளுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காது. அவன் அவனோட வேலையை பார்ப்பான், அவனுக்கு அந்த அகங்காரம் இருக்கதான் செய்யும், உடையெல்லாம் உடையாது, அவனுக்கு அது இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம கிட்ட அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அதே மாதிரி நம்மளும் போய் நான் தான் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். நீங்க இந்த உலக வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படின்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, எனக்கு போதும், இறைவன் எனக்கு கொடுத்ததுல நிறைவா இருக்குன்னு சொல்லி இருந்துட்டீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கும், ஈஸியாக ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ரிக்கு. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.